ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது வீட் ஒர்க்கில் ஸ்டார் கோலம் எப்படி போடலான் தான் பார்க்க போகிறீங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்டார் போடலாம். அதுக்கு நான் ரெண்டு கலர் எடுத்திருக்கேன். நான் ப்ளூவும் சாண்டலும் எடுத்திருக்கேன். முதல்ல வந்து ப்ளூ கலரில் 6 மணி கோத்து ஒரு ரவுண்ட் போட்டுக்கலாம். இப்போது 6 மணி போட்டோம். இப்போ சாண்டல் கலரை வச்சு 3 லைன் போட்டுக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா வீடியோவில் எப்படி போடுறோன்றதை காட்டுறேன். இந்த மாதிரியே போட்டு வரணும். இப்போ 1 லைன் போட்டோம், இன்னும் 2 லைன் போடணும். இப்போ நம்ம 3 லைன் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ வந்து 4வது லைன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சாண்டலும் ஒரு 2 ப்ளூ கலரும் ஒரு மறுபடியும் ஒரு சாண்டலும் போட்டு 5 மணி சேர்த்து ஒரு கார்னர் நம்ம கொண்டு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சுற்றி போட்டு வந்துடலாம் 1 லைனு. இப்போ பாருங்கள், நான் 1 லைன் முடிச்சிட்டேன். இப்போ அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ப்ளூ கலர் கொடுத்து 1 லைன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ப்ளூ கலர் போட்டு போட்டுட்டேன். அதே மாதிரி 1 லைன் முடிச்சுட்டு வந்துடலாம். உங்களுக்கு வீடியோ பார்த்தீங்கனாலே புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முடிச்சுட்டோம், 5வது லைன் முடிச்சுட்டோம். இப்போ 6வது லைனுக்கு பார்த்தீங்கன்னா 1 ப்ளூ 4 சாண்டல் போட்டு ஒரு இது லைன் போட்டுட்டு மறுபடியும் ப்ளூவே போட்டு ஒரு பூ மாதிரி வரும். இப்போ வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் இந்த மாதிரி ஏன்னா ப்ளூ கலர் வரணும். இப்போ திருப்பறத்துக்கோசரம் அந்த இடத்துல சாண்டல் வரும். இப்போ ஒரு பார்டர் மாதிரி தான் இது வரும். இப்போது அதனால் ப்ளூ 1 4 சாண்டல் போட்டு 1 லைன் முடிச்சிட்டோம். இப்போ வந்து ப்ளூவே போடணும். அடுத்து வந்து 3 மணி ப்ளூ போட்டு 1 ரவுண்டு போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கார்னர் வர்றப்போ மட்டும் ப்ளூ போடணும், மற்ற இடத்துலலாம் சாண்டல் போடணும். அந்த கோலம் வந்து லைன் ஃபார்ம் ஆகிறதுக்கோசரம் அந்த இது இடத்துல ப்ளூ கலர் சேர்க்கணும். நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே புரியும். இப்போ மறுபடியும் அதே மாதிரி ப்ளூ கலர் போட்டு 1 லைன் முடிச்சிடலாம். இதே மாதிரி ப்ளூவும் சாண்டலும் மிக்ஸ் பண்ணி இப்போ பாருங்கள், இந்த சாண்டல் கலரு 4 லைன் வரும், ப்ளூ 1 வரும். இப்போ கார்னர் வந்துடுச்சு. இப்போ மறுபடியும் ஒரு ப்ளூவு 4 சாண்டல் வச்சு 1 ரவுண்டு போடணும். அதே மாதிரி 6 பக்கமும் போட்டு வந்துடலாம். இப்போது நம்ம 7வது லைன் வந்து சாண்டல் கலர் போட்டுட்டு அந்த ப்ளூ கலர் வர இடத்துல ஒரு லைன் வர மாதிரி வர்றப்போ மட்டும் ப்ளூ மணி கொடுத்து நம்ம போட்டு வந்துடலாம். அதாவது இந்த கார்னரில் வரப்போ மட்டும் நம்ம ப்ளூ ஆட் பண்ணிக்கணும், மற்ற இடத்துல சாண்டல் போடணும். அவ்வளோதான். நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இப்போ நம்ம 7 லைன் முடிச்சிட்டோம். இப்போ 8வது லைனும் அதே மாதிரி சேம் ப்ரொசீஜர் தான். இப்போ நம்ம எப்படி எண்ணி அந்த கார்னர் வர்றப்போ மட்டும் ப்ளூ ஆட் பண்ணிவிட்டு மற்ற இடத்துல சாண்டல் போட்டோமோ அதே மாதிரி தான் போட்டு வரணும். நீங்கள் எண்ணி கூட பார்த்துட்டு கூட போடலாம். இப்போ நம்ம இந்த 8வது லைனும் முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். 6 பக்கமும் ஒரே மாதிரி தான், ஒரு சைடு போடுற மாதிரியே தான் நம்ம 6 சைடுமே போடணும். இப்போ நான் முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 8வது லைனும் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இப்போ 90% முடிஞ்சிச்சு. இப்போ இந்த 10% வந்து அந்த கார்னர் மட்டும் அந்த ஷார்ப்னஸ் மட்டும்தான் கொண்டு வரணும். அதுக்கும் அதே மாதிரி தான் சாண்டலும் ஒயிட்டும் இப்போ சாண்டலும் ப்ளூவும் கலந்து போட்டு முடிச்சிடணும். ஒரு கார்னர் போடுறேன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம சாண்டல் போட்டு 2 லைன் சாண்டல் மட்டும் போட்டு அந்த லாஸ்ட் வரப்போ ப்ளூ கலர் ஆட் பண்ணணும்.
அவ்வளோதான். இந்த சைடு வந்து ப்ளூ வரக்கூடாது, அந்த சைடு தான் வரணும். அதே மாதிரி போட்டு அது ஷார்ப் வர மாதிரி கிராஸாக போட்டு நம்ம ப்ளூ கலர் கிராஸாக கொண்டு வந்தோம்னா முடிஞ்சிடும். இப்படி போட்டே வந்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஒரு இது வரும், நாலுமே வந்து நம்ம ப்ளூ கலர் போட்டோம்னா அந்த எட்ஜஸ் வந்து நல்லா ஷார்ப்பாக வர மாதிரி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நான் ஒரு கார்னர் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதே மாதிரி அஞ்சு கார்னரும் போட்டுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நம்ம ஆறு கார்னரும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே புரியும், ரொம்ப ஈஸி தான். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.